நேத்து சொல்ல சொல்லிடுங்க ஏதோ மீதி இருக்கிற நாளையாவது சந்தோஷமா கழிக்கலாம் இல்ல இல்லன்னா என்ன பண்ணலாம் ஏதோ ஒன்னு பண்ணுவோம் இன்னும் நம்ம கஷ்டம் தீரலங்க எவன்டா கட்டில் மேல ஏறற பொம்மே நான் நினைச்சேன் பாஸ் என்ன உயிர் வந்துருச்சா பட்டர் லெட்டர் அது நீ எப்படி நான் படிச்ச உருப்பட மாட்டேன் எங்க அப்பா படிக்க வைக்கல நல்ல அப்பா யாருக்கு லெட்டர் டே பொறுக்கி முத்துராஜா உங்களை தான் நீ மனோகரனை தூக்கு மேடைக்கு அனுப்பலாம்னு கனவு காணாதே தூக்கு மேடைக்கு நீ தான் போக போற உன் அண்ணன் எனக்கு மாமனாரா போறவர் நான் கேட்ட வரதட்சணையை எழுதி கொடுக்க அவர் சம்மதிச்சிட்டார் செய்த பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்க தயாராக இரு இப்படிக்கு பாபு பாஸ் எந்த வரதட்சணை யார் இந்த மனோகர் உங்க அண்ணன் ஏன் இப்படி எழுதி கொடுக்கணும் அதெல்லாம் எங்க குடும்ப பிரச்சனை நீ ஒன்னு கண்டுக்காத இதுக்கெல்லாம் மூல காரணமே அந்த பைய பாபு தான் அவன் உயிரோட இருந்தா தானே எங்க அண்ணன் கிட்ட வரதட்சணை கேட்பான் சித்ரா அவன் கல்யாணம் பண்ணுவான் அவனை சுட்டு கொன்னுட்டா நீ அவனை கட்டி தூக்கிட்டு வந்துரு பாஸ் போன தடவை நீங்க சொன்னீங்கன்னு கூட்டிட்டு வந்த துப்பாக்கி அவங்க கிட்ட நீங்க பறி கொடுத்துட்டீங்க என் கையால கண்ணா பின்னான அடி வாங்குனீங்க இந்த தடவை அதெல்லாம் நான் கேர்ஃபுல்லா இருக்கேன் நீ தூக்கிட்டு வந்துரு எஸ் கிஸ் மீ எஸ் கிஸ் அது பாஸ் சபாஷ் மெண்டிஸ் பாடிகார்ட்னா நீ தான் பாடிகார்ட் சொன்னபடி செஞ்சிட்டியே உனக்கு மட்டும்தான் பாடி மற்றவனுக்கெல்லாம் காட்பாடி முத்ராஜ் இவனையே ஏன் இங்க கொடுத்தீங்க எல்லாம் காரணமா தான் பிரதர் சித்ரா இந்த பையல விரும்பிக்கிட்டே இருக்கா ஐ டோன்ட் லைக் நீங்க ஒருவேளை மனசு மாதிரி சித்ராவுக்காக என்ன நீங்க காட்டி கொடுத்துட்டா என்னடா டேய் என்னையே நம்ப மாட்டேங்கிறீங்க எதுக்கு நமக்குள்ள இந்த தொல்லை இந்த பைய உயிரோட இருந்தா தானே இந்த ட்ரபிள் இவனை தீத்து கட்டிட்டா முத்ராஜ் நிறுத்து என்ன இது எதுக்கு எடுத்தாலும் அடிக்கிற கொல்றேன் ஆரம்பிக்கிற நீ ஒரு வகையில பார்த்தா இவனை இப்ப இங்க கொண்டு வந்ததே நல்லதுதான் இவனை இப்ப கொல்லக்கூடாது ஏன் கந்தசாமி என்ன சித்திரவதை பண்ணாலும் ரகசியத்தை சொல்ல மாட்டேங்கிறான் இந்த பாபு மனோகருக்காக வேலை பார்க்கறான் மனோகர் கந்தசாமியினுடைய மகன் அதனால பாபுவுக்கும் கந்தசாமிக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குது இவனையும் அந்த கந்தசாமி கூட அடைச்சு வச்சா ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஏதாவது வழி கிடைக்கும் எப்படி கந்தசாமி சாகர் நிலைமையில கிடக்குறான் தனக்கு வேண்டியவங்க கிட்ட ரகசியத்தை சொல்லுவா இல்லையா அவ என்ன பேசுறான்னு நாம ஒரு ஸ்பெஷல் மைக் வச்சு ஒட்டு கேட்க வேண்டியதானே அடே அப்பா அபார மூளப்பா உனக்கு டெல்லியில 10 வருஷம் சர்வீஸ் இது கூட தெரிஞ்சுக்க மாட்டேன் பெரிய ஆளு வா ஜக்கோ எஸ் பாஸ் இவரை கொண்டு போய் கந்தசாமியோட அடைச்சு வை ஓகே பாஸ் பாஸ் நானும் கூட போறேன் நீயும் போற அடேங்க அப்பா இது சூரக்கோட்ட சிங்கக்குட்டி மயக்கத்துல இருக்கு முழிச்சதுன்னு வச்சுக்கோங்க எல்லாரும் அடிச்சு தூள் பண்ணிடும் முழிக்க கூடாத குடும்பம் போ போ எஸ் கிஸ் மீ எஸ் என்னமா இங்கிலீஷ் பேசுறான் கான்வென்ட்ல படிச்சிருப்பான் போல பக்கத்துல வீடு அத முன்ன பின்ன உதைக்கும் அப்பா எவ்வளவு பெரிய பொண்ணுப்பா ஐயோ டென்னுங்க இவங்கதான் மனோருடைய அப்பா அம்மா இவங்க எப்படியாவது இங்க கூட்டி போயிடு எத்தனை பேர் இருக்காங்க செவன் நம்ம மொழியில சொல்லுப்பா ஏழு அடி தூளு Thank you.
ஒன்னு என்ன ஆச்சாரி இக்பால் எமெண்டேஸ், எனக்கு பாடி கார்ட வேலை செய்யற மாதிரி நடிச்சு எங்களை ஏமாத்த பாக்குறீங்களா? ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களை என்ன சொல்றேன்னா, இருக்கிறதுக்குள்ளே நல்ல பிசினஸ் எலெக்ஷன்ல நிக்கிறதா? நாம அதை விட்டுட்டோம், அதை விட்டுட்டு வேற நாம தங்கத்தை தேடிக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு கந்தசாமி கெடுத்துறாங்க. பக்கத்துல போ, ஓகே சிக்க போட்டு படிக்கடா. மூத்த மக திரும்பி வரதுக்குள்ள நாங்க திசை மாறி போயிட்டோம். எங்க இருக்கானோ, எப்படி இருக்கானோ? ஜாக்கிரதையா போயிட்டு பத்திரமா வரணும். வாத்தியார் சொன்னபடி கேட்கணும், தண்ணில எல்லாம் இறங்க கூடாது. என்ன சரிம்மா? அப்பா டாட்டா, அம்மா டாட்டா, டாட்டா. ராஜா
நம்மள காப்பாத்தி கொண்டு வந்தது நம்ம ராஜா தாங்க பாருங்க இந்த சந்தோஷமான விஷயத்தை முதல்ல பாபு கிட்ட சொல்லணும் நான் இப்போ வரேன் என்ன குரு என் அப்பா அம்மா கடிச்சிட்டாங்க நம்ம காப்பாத்த முடியல அவங்க என் அப்பா அம்மா மனோகர் என் சொந்த தம்பி அப்படியா அப்பா காமிக்கிறேன் வாங்க அம்மா வணக்கம் ரொம்ப நன்றிப்பா என் அப்பா ஐயா வணக்கம் இத்தனை வருஷமா உன்னதான் தேடிட்டு இருக்கேன் என் கண் முன்னாடியே எங்க அப்பா அம்மாவை சுட்டு கொண்ட சண்டாளா என்ன சொல்றேன் ஒரு கொலகாரன் இல்ல நீ போய் சொல்றேன் எங்க அப்பா கொலகாரன் இருக்கவே முடியாது நான் சொல்றது கேளு பாபு இல்ல பாபு என் கண் முன்னாடி எங்க அப்பா அம்மா சுட்டு கொண்டவன் இவனை பழி வாங்காம விட மாட்டேன் பாபு பாபு நான் சொல்றது கேளு பாபு